இயற்கை விவசாயி விஜய் பாண்டி பேசுறேன். எங்க முகவரி வந்துட்டு மதுரை மாவட்டம் கிருஷ்ணப்பட்டி தாலுகா ஐயனார்குளம் அஞ்சல் வி காமாஜிபுரம் அப்படின்னு ஒரு குக்கிராமம். முழுக்க இயற்கை விவசாயம் தான் பார்த்துருக்கோம். இந்த இயற்கை விவசாயம் பண்ண காரணம் அப்படின்னு சொன்னால், நான் வெளியில் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், சிவில் படிச்சிருக்கேன். வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ உணவை பற்றி பேசுகிறப்போ தற்செயலாக வந்த ஒரு செய்தி மாதிரி தான். ஏன் நம்ம இயற்கையான உணவை சாப்பிடக்கூடாது? இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பக்கம் தான் எல்லாருமே போயிட்டுருக்கோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய உணவு பழக்க முறையை வந்துட்டு மாற்றிட்டோம். அதனால தான் எல்லோரும் போகிறோம். இதை ஏன் நம்ம மாற்றக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு எனக்குள்ள ஒரு எண்ணம். அது போக கொரோனா வந்துட்டு எல்லாரையும் வாழ்க்கையில் புரட்டி போட்டுருச்சுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொரோனா வந்துட்டு ஒரு நன்மை செஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். அது பெரிய நோய் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த கொரோனா வந்ததுனால தான் என்னோடய வேலையை இழந்து, அப்புறம் என்னோடய சொந்த நிலம், எங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குது தாத்தாவோட பூர்வீக சொத்து, அதில் வந்துட்டு விவசாயம் பண்ணலாம், அதுவும் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னா நஞ்சு இல்லாத உணவு சாப்பிடணும் மாதிரி எல்லாருமே வந்து அந்த சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே, நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் கிட்டத்தட்ட 5 குழந்தைங்க 10 குழந்தைங்களாம் பெற்று இன்ன வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்காங்க. இப்போ நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு 30 வயசுல 40 வயசுல முட்டி வலி வருது, எவ்வளவோ சக்கரை வியாதி, சுகரு, பிபி எல்லாமே சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, நம்ம உணவு பழக்க முறையை மாற்றிட்டோம். நம்ம ஒரே காரணத்துக்காக தான் அதெல்லாம் நம்மளோட தலைமுறைக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதுலேருந்து தான் வந்துட்டு எங்களோட குழந்தைய முழுக்க நம்ம வந்துட்டு அந்த உணவு சாப்பிடணும், அப்புறம் வந்துட்டு வியாபார ரீதியாக நம்ம இருக்கும். ஏன்னா வாழ்வியலுக்கு பணம் முக்கியத்துவம், அதனால் முதல்ல நம்ம குடும்பம், அதுக்கு போக வந்துட்டு நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி, முதல் முயற்சியில் இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல்லை வந்துட்டு நடலான்னு முடிவு பண்ணேன். நெல் அப்படின்னா நம்ம மாப்பிள்ளை சம்பா, ஆத்தூர் கிச்சிலி சம்பா, சின்னார், கருங்குருவை அப்படின்ட்டு ஒரு 4 ரகத்தை தேர்ந்தெடுத்து எந்த ரகம் நல்லா வரும் நம்ம மண்ணுக்கு அப்படின்னு தான் சோதனை போட்டு, ஆனால் 4 ரகமே நல்லா வந்திருந்தது. ஆரம்பத்தில் முதல்ல வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுனால கொஞ்சம் மகசூல் கம்மியாக கிடச்சிது, ஆனால் எனக்கு மற்ற செலவுகள்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி தான். அந்தபடி போகிறப்ப எனக்கு ஓரளவுக்கு மகசூல் கிடச்சிதுங்க. அந்த அரிசி நான் வீட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டு சாப்பாடுக்கு, அது போக காய்கறிகளும் கொஞ்சம் உடமா, ஏன்னா காய்கறிகள் தான் ரொம்ப மருந்து ரசாயனத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்துங்க அப்படின்னு மிளகா கத்திரிக்காய் பயன்படுத்தி நான் வீட்டுக்கு பயன்படுத்துகிறேன். அந்த அரிசி நான் பயன்படுத்திக்கிட்டு அது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து கொடுத்தேன். 2வது முறையாக ஒரு நல்ல மகசூல். எல்லாருமே விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்க, விவசாயியே லாபம் இல்லை அப்படின்றாங்க. காலம் பார்த்து பயிரிடணும், என்ன பயிர் போடணும், மார்க்கெட் நிலவரம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. விலைப்பட்டியல் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக விவசாயி ஜெயிக்கவே முடியாதுங்க. அன்றாட வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஒரு காய்கறி என்ன விலை, எந்த காய்கறி மலிவான விலையாக இருக்கோ அதை நீங்கள் பயிரிடணும். அளவுக்கு காலத்துக்கு ஏற்ற பயிரிடணும், ஆனால் அதிகமாக வேணாலும் விலை கண்டிப்பாக வருங்க. எல்லாமே நம்மளோட தாத்தா பாட்டிங்க எல்லாருமே விவசாயத்தை வந்து நல்லா உழைக்கிறாங்க, ஆனால் அறிவை பயன்படுத்த மாட்டாங்க. இன்றைக்கி வளர்ந்த கம்ப்யூட்டர் காலத்தில் இன்றைக்கி நம்ம தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்துருச்சு. நாம படிச்சவங்கன்றனால இன்னைக்கு எந்த மார்க்கெட்ல என்ன காய்கறி என்ன விளைவிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்பாவோட எனக்கு அப்பா முழு சப்போர்ட்டுங்க. ஆரம்பத்துல இயற்கை விவசாயம் பண்றதுக்குள்ள ஒத்துக்கல, அது போக அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட எடுத்து சொல்லி, அப்பா நீங்க உங்க காலம் வாழ்ந்துட்டீங்க, இனியாச்சும் நானும் எங்க குழந்தைகளாச்சும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி இப்ப முழுக்க முழுக்க சம்மதிச்சிட்டாருங்க. இயற்கை விவசாயம் பண்ணணும்னா அடிப்படையான ஒரு விஷயம் கண்டிப்பா வேணும். அதோட எந்த சாணத்தையும் கொடுத்துதான் நம்ம வந்துட்டு இயற்கை உரங்களை நாமளே தயார் பண்ணிக்க முடியும். செலவுகள் ரொம்ப கம்மிங்க. கடைசி முறை வந்து கருப்பு கவுனி நடவு செஞ்சிருந்தேன், அது நல்ல விளைச்சல் கொடுத்தது எனக்கு. ஒட்டு ரகம் என்ன விளைச்சல் கொடுத்ததோ அதோ எனக்கும் கொடுத்தது, ஆனால் நான் செலவு அளிச்சது ரொம்ப கம்மி, லாபங்கள் ரொம்ப அதிகங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு 40,000-50,000 செலவழிச்சாங்க, நான் 2 ஏக்கருக்குமே 20,000 செலவழிச்சேன். கிட்டத்தட்ட 115,000 ரூபாய்க்கு நெல் போட்டேன், எனக்கு ஒரு 95,000 லாபம் மட்டுங்க. ஆனால் இது எந்த விவசாயம் சொல்ல லாபம் கிடைச்சாலும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்களோ நம்ம எங்கே போகிறது அப்படின்ட்டு. இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவுக்கு எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறணுன்றதான் என்னோட கருத்துக்க. முடிஞ்ச அளவுக்கு மாற்றுவேன், என்ன முதல்ல நாம மாறுவோம், அப்போ தான் நம்ம நாட்டை மாற்ற முடியும். அது போக இன்னொரு புது முயற்சியில் இறங்கியிருக்கேங்க. இது பேர் வந்துட்டு செவந்திப்பூன்னு சொல்லுவாங்க. இந்த செவந்தி வந்துட்டு பென்ஸ்டால் அப்படின்ற ஒரு ரகம், ஒரு நெட்ட ரகம், ஒரு 1.5 அடி வரைக்கும் வளருங்க. நம்ம வந்து சூளகிரி சதீஷ் அண்ணா ஃபார்ம்லேருந்து ஒரு யூடியூப் மூலயமா நான் செய்தி கேட்டு அவர்கிட்டருந்து நாற்று வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணேன். 1 ரூபா 70 பைசாவுக்கு எனக்கு கொடுத்தாங்க. அது போக சார்ஜ் வந்துட்டு எனக்கு ஒரு 300 ரூபா வந்துச்சுங்க, டே டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ். அது கிட்டத்தட்ட இது ஒரு 21 சென்ட்டுக்கு நட்டுருக்கேன். இதில் ஆக்சுவலாக 2000 நாற்றே போதுமானதே நான்
இது பார்த்தா தெரியும், இரட்டை கரைகள் போட்டிருப்போம். இது ஒத்தக்கரை நட்டாலே போதும், ஏன்னா மகசூல் நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணுன்றக்காக இரட்டை கரை போட்டிருக்கோம். ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொன்னாங்க, பூவில் வந்துட்டு ரசாயனம் பயன்படுத்தலைன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்னாங்க. ஆனால் ஒரு புது முயற்சியாக வந்துட்டு நான் இதை கண்டிப்பாக செஞ்சு காட்டணும் அப்படின்றக்காக இறங்கியிருக்கேன். முதல் முதல்ல வந்துட்டு ஒரு தாவரத்துக்கு முக்கியமான வந்துட்டு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து வேணுங்க. அதில் தலைச்சத்து வந்துட்டு மண்ணில் அதிகமாக இருக்கணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம அடி உரமாக மாட்டு எருவு அடிக்கணுங்க. இந்த 21 சென்ட்டுக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட நான் 4 டன் எருவு அடிச்சிருக்கேன். அது எங்களுக்கு எங்கள் ஊரில் 1300 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க, 4 டன் அடிச்சிருக்கேன். அது போக உழவு, ஒரு 3 உழவு, ஒரு 2 உழவு போட்டு கடைசியில் 3வது உழவாக ரோட்டரி போட்டு பாரெல்லாம் போடலைங்க. பார் கட்டினா அதுக்கு ஒரு செலவாகும், அதுக்கு தான் நம்ம ரோட்டரி போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் முதல் களை எடுத்து தாங்க பார் மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் பாறை இன்னும் போடலை, இனிமேல் 2வது களைக்கு நம்ம மண் அணைக்கிற மாதிரி இருக்கும், அப்போ ஒரு செலவும் கம்மியாயிரும். இந்த மாதிரி புது முயற்சியில் இறங்கியிருக்கேன், இன்னொரு ரிசல்ட்டை வந்துட்டு கண்டிப்பாக நான் காமிப்பேன். செடி வளர்ச்சியும் அருமையாக இருக்குது. நேற்று தான் வந்துட்டு முதல் களை எடுத்துட்டு உரம் வச்சுருக்கேன். உரம் எப்படின்னா மாட்டு எருவு, அது போக அதில் வந்துட்டு ஒரு 200 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு நம்ம கவர்மெண்ட்டு எங்களோட ஊராட்சியிலேருந்து கொடுக்குறாங்க. நம்ம அசோஸ் பயிரிலையும் பாஸ்கோ பாக்டீரியா அதெல்லாம் திரவ நிலை உயிர் உரத்தை திரவமாக கொடுக்குறாங்க. அது வந்துட்டு நம்ம நுண்ணுயிர்களில் பல்லுயிரை அதை நம்ம இதில் எல்லாம் தண்ணியில் கலந்து அது போக நான் மீன் எம்எல்ஏ நானும் தயார் பண்ணுறேன். பஞ்சகாவியம் ஒரு 5 லிட்டர் வச்சுருக்கேன். அது போக வந்துட்டு இது எல்லாமே நான் வந்துட்டு கலந்து அது ஒரு 14 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நைட்டு வச்சு ஒரு இணல் பாங்கில் வச்சு அடுத்த நாள் வந்துட்டு எடுத்துருக்கேன். 2 செடிகள் நடுவில் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த செடிகள் ஒரு நாள் வித்தியாசம், நேற்றுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா செடி மஞ்சள் கலரில் இருந்ததுங்க. ரெண்டு நேரத்தும் தண்ணி பாய்ச்சிருக்கோம், 2 நாள் ஆச்சுங்க. செடி நல்லாவே மாறி இருக்குது, நல்லா பார்த்தா தெரியும், கொஞ்சம் கிட்ட பார்த்தா நல்லா தெரியும். இந்த பூ வந்துட்டு சீசன் மாறிங்க, இது ஒரு ஷார்ட் கிராப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குறுகிய கால பயிர், நம்ம தண்ணி இருந்தோம் ஏன்னா நிலத்தை வருஷம் பூராமே பயிர் விளைச்சல் விடக்கூடாது. எதுக்காக அப்படின்னா ஒரு 2 மாதமாச்சும் நமக்கு கேப் விடணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மண் வளத்தை அடுத்து பெருக்க முடியும். அதனால ஷார்ட் கிராப்பாக கொஞ்சம் பண்ணல, தண்ணி இருக்குது இந்த நேரத்தை நம்ம வீணடிக்க வேணாம் அப்படின்னு. இது 90 நாள் பயிருங்க, 45 நாள்லேருந்து 50 நாளில் பூத்துரும். இன்னைக்கு நட்டு எனக்கு செடி வந்துட்டு 15 நாற்று எனக்கு கொடுத்தாங்க. நான் நடவு செஞ்சு இன்னைக்கு ஒரு கரெக்டாக 15 நாள் ஆயிருக்குங்க இன்னைக்கு, அவ்வளோதான். இனி அடுத்து இன்னொரு 25 நாளுக்குள்ளே எனக்கு 30 நாளுக்குள்ளே கரெக்டாக எனக்கு பூ பூத்துரும். அப்புறம் ஒரு 40 நாள் 1 மாதம் பூக்கும் பூத்துட்டு இது ஷார்ட் கிராப்புங்க. இது நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு பூ விலை வைக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம டெய்லி மார்க்கெட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 21 சென்ட்டில் ஒரே நாள் வந்து எடுக்காமல் இது ஒரு 2வோ 3 பங்காவோ பிரித்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி மார்க்கெட் போனாங்க. 2 நாள் கொட்டையும் 3 நாள் கொட்டையும் பூ எடுக்கலாம். அப்போ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கொண்டு போனோன்னா மார்க்கெட்டுக்கும் டெய்லி போன மாதிரி இருக்கும், நமக்கு பூ விளைச்சல் நல்லா இருக்குங்க. 70 ரூபா 80 ரூபாலாம் வித்துட்டு இருந்தது, இன்னைக்கு நிலவரம் வந்துன்னா 30 ரூபா விற்குதுங்க. நல்ல பூவாக அது கொண்டு போய் நம்ம தரத்துக்கு ஏற்ற மாதிரி விலையும் இருக்குது மார்க்கெட்டில். அதனால் இந்த தடவை கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவேன்னு எனக்கு ஒரு நல்ல முயற்சி இருக்குது. அதேமாதிரி எல்லா இளைஞர்களுமே படித்தவங்க எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். இது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறது பெரிய கஷ்டம் அப்படிலாம் இல்லைங்க. ஒரு நாட்டு மாடு, ஒரு மாடு போதுங்க, கிட்டத்தட்ட 10 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம். அதில் கிடைக்கிற சாணி கோமியத்தை நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உர செலவு கிடையாது. நம்மளோட உழைப்பு, மனித உழைப்பு தான் வேணும். பெருசாக இன்னைக்கு விவசாயத்துக்கு வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க. இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினால எவ்வளவோ பேர் அந்த பக்கம் போகிறாங்க, நமக்கு வேலையாட்கள் கிடைக்க மாட்டேது. முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை குறைக்கணுங்க. விவசாயத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் ஆள் கூலி போட்டுட்ருக்கூடாது. நம்ம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நான் இங்கே தண்ணியெலாம் வந்துட்டு உரங்கள் திரவ நிலையில் விடுற உரங்கள் எல்லாம் நான் வெஞ்சூரி மீட்டர் மாட்டியிருக்கேன். அதன் மூலிமா விட்டு எல்லா ஒரு குண்டுக்குமே வந்துட்டு பைப் லைன் போட்டிருக்கோம், அங்கேருந்து தண்ணி போயிடும். இந்த மாதிரி யோசனை பண்ணி ஒரு சின்ன சின்ன முயற்சி கூட தொலைநோக்கு பார்வையில் போட்டு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் விலை உயர்ந்தாலும் பரவாயில்ல, அது காலத்துக்கு நமக்கு இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயம் நம்ம யோசனை பண்ணி செஞ்சோம் அப்படின்னா இயற்கை விவசாயத்தில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. இந்த மாதிரி எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு கண்டிப்பாக வரணும். முடியாதுன்றது எதுவுமே இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து தவறாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பனைமரம் வச்சாலாம் பார்த்துட்டு தான் சாவான் அப்படின்றதெல்லாம் தவறுங்க. நான் ஒரு 3 பனைமரம் நட்டு வச்சுருக்கேன், எங்கள் அடுத்தவங்க காட்டுறேன், நான் பக்கத்து நட்டுருக்கேன். அது போக மரத்தோப்பு நட்டுருக்கேன். மரத்தோப்பு எதுக்காக அப்படின்னா நான் இயற்கை பூச்சி வரட்டி தயார் பண்ணுறதுக்கு அந்த இலைகள்லாம் தேவைப்படுது. கடைசி முறையாக அது ஒவ்வொரு இடத்துலையும் போய் நான் தேடி எடுத்துகிட்டு வந்தேன். அது இனிமேல் அது இருக்கக்கூடாது அப்படின்றக்காக நான் என்னோடய தோட்டத்துலேயே அந்த மரப்பயிர் பூரா வச்சுருக்கேன். அந்த இலைகள் எனக்கு மருந்துக்கு தேவைப்படும், அதில் கிடைக்கிற காய்கனிகள் எனக்கு குடும்பத்துக்கு சாப்பிட்டுக்கிறோம். ஒரு காலத்தில் அரிசி எதுவுமே விளைச்சல் விளையலைன்னா கூட அதில் விளையிற பழங்களை சாப்பிட்டா கூட நம்மால் ஒரு ஐயா சொல்லுவார், ஒரு வீட்டை சுற்றி ஒரு 10 நேரம் நட்டு வச்சேன்னா நம்ம குடும்பத்தில் யாருமே பட்டினியாக தூங்க மாட்டோம் அப்படின்ட்டு. அந்த கான்செப்டில் நானும் ஒரு 21 சென்ட்டில் வந்துட்டு ஒரு
ஒரு அஞ்சாறு வகையான மரங்கள் நட்டு வச்சுருக்கேன். அந்த மரங்கள் நமக்கு கண்டிப்பாக பயனை கொடுக்கும்னு விரும்புகிறேன். இழந்த பழம் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. இனி சின்ன சின்ன மரம் எல்லா மரம் நட்டுருக்கேன். நாவல் மரம், புளிய மரம், நெல்லி, மா, கொய்யா, பப்பாளி, இந்த மாதிரி அத்தி மரம், பழ மரம், இப்படி வகையான எல்லா மரங்களும் நட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் இதை சுற்றி பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்துட்டு அகத்தி மரம். அகத்தி எதுக்காக அப்படின்னா, இது நைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நம்ம வளிமண்டலத்தில் நைட்ரஜன் 75% இருக்குன்ற அதுதான் தலைச்சத்து. நம்ம மணிச்சத்து வந்து பாஸ்பரஸ், நம்ம பொட்டாஸ் வந்து நம்ம மண் சக்தியோட சாம்பல் தாங்க. ஆனால் இன்னைக்கு அதை ரசாயனம் கலந்து எதோ கொண்டு வந்து இன்னைக்கு விலைகள்லாம் இன்னும் 2 வருஷத்துக்கு கண்டிப்பாக இப்படியே போச்சு அப்படின்னா உர தட்டுப்பாடு வந்து எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்ட்டு இன்னைக்கு நம்ம அரசாங்கமே இயற்கை விவசாயத்துக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. அது எல்லாருக்கும் நிரந்தரமாக போய் சேரணுன்ற என்னோட வேண்டுகோள். சின்ன சின்ன பயங்கள் நாங்கள் அடைஞ்சு கொடுக்கோம். நாம் தேடி போகிறோம், நம்மளை தேடி யாரும் வர்றதில்லை. ஆனால் நிறையா வந்து சலுகைகள் திட்டங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. நாம் போய் அதை செல்லணுமோ அவங்கவுங்களுக்கு ஒன்று டைம் இருக்கும். அங்கே போய் தோட்டக்கலைத்துறையிலையோ அங்கே போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிடைக்கும். கேட்கலனாலும் நம்ம தொடர்ந்து போராடினா மட்டும் தான் நம்ம கிடைக்கும். நமக்கு என்ன வேணுமோ நாம தான் போராடி வாங்க முடியும். அதனால் நம்மளை மாற்றிக்கிட்டா இந்த நாடும் சீக்கிரமாக நம்ம மாறிடும்ன்ற ஒரு சின்ன கருத்தோடு எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு வாங்க. இயற்கை விவசாயம் கண்டிப்பாக நமக்கு துணை போகும், வெற்றி காணலாம். ஆனால் எடுத்தோடனே இயற்கை விவசாயத்துக்கு நேரடியாக இறங்கிறாதீங்க. மண்ணை ஃபஸ்ட்டு மாற்றணுங்க. நான் வந்துட்டு சாணத்தை மட்டும் கொஞ்சம் போட்டேன் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே வராது. ஒரு முயற்சி, ஒரு கண்டிப்பாக 1 வருஷமாச்சும் ஆகணும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு தோட்டத்தை சிறப்பாக கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் 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 மாற 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 அடுத்து எந்த உரிமை போட வேணுங்க, அதுவாக சூப்பராக வந்துடும். எனக்கு நல்லாவே தெரியும், அந்த மேற்கொண்ட உழுது போட்டிருக்கேன் பார்த்தா தெரியும். லாஸ்ட் டைம் போடுறப்ப 2 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறேன். மண் கொஞ்சம் கெட்டியாக வந்துச்சு. இன்றைக்கி 3வது வருஷம் அடி எடுத்து வச்சுருக்கேன். அது மண்ணை கொஞ்சம் கேள்வி பிடிச்சி பார்த்தீங்கன்னா புது மாதிரி இருக்குங்க. சூப்பர், இது ஈரமாக தான் இருக்குது. மண்ணில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப நேற்று தான் தண்ணி பாய்ச்சி 2 நாள் ஆச்சுங்க. நல்லா காஞ்சிருச்சு. ஆனால் இந்த மாதிரி போல போலன்னு இருக்கணும். இதே நமக்கு ஈரத்தினாலும் கொஞ்சம் தெரியல. அந்த மண்ணை எடுத்து பார்த்தா நல்லா தெரியும். அந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிக்கலாம். யாருமே தயக்கப்படாதீங்க. என்னோட நம்பர் வந்துட்டு 98 40 99 60 10. எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச பதில் நான் சொல்லுவேன், தெரியாத பதிலில் மற்றவங்ககிட்ட கேட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். நான் இயற்கை விவசாயத்தில் அடியெடுத்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய நண்பர்கள் உறவுகள் கிடைச்சிருக்காங்க. அவங்க மூலியமாக எனக்கு தெரியாத தெரிஞ்சுக்கிடுவேன். என்ன பஞ்சாயத்தில் ஒரு 5-6 ஊர் நான் விளை வச்சு அப்படின்னா இந்த 6 ஊருக்கு என்ன சப்ளை பண்ண முடியும். அடுத்த முயற்சியில் அதை எடுத்து போகிறேன். ஒரு லோக்கல் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வேணால் ஒரு ஆப் கிரியேட் பண்ணி ஒரு ஆர்டர் எடுத்து, ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, எல்லாரு கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு. அப்படின்றப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்கணும். ஆனால் இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து கையில் எடுத்தோன்னா வெற்றி நிச்சயம். நன்றி.